ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம அப்பப்போ வந்து இந்த எங்கேயாவது வெளியூருக்கு போகிறத பற்றி ஒரு வீடியோ போடுவோம் இல்லைங்களா, அந்த லிஸ்ட்டில் மூணாவது வீடியோ லே லடாக். நம்ம ஏன் இந்த மாதிரியான இடங்கள்லாம் தேர்ந்தெடுத்து போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசனையாக இருக்கும். இந்த இடத்துல எப்படி போகிறது, அங்கே என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இருக்கும். பட் அங்கே போகணுன்றது நிறைய பேரோட ஆசையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு எப்படி போகிறது, நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகிறது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணுறோம். உங்களில் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு போக முடியல அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்கும் இருக்கிறதுனால, ஏற்கனவே நம்மளுடைய மணாலி வீடியோவில் இதுலேயே எங்களுக்கு போயிட்டு வந்த மாதிரியான சந்தோஷம் கிடைக்குதுன்னு நீங்கள் சொன்னதுனால, இந்த வீடியோவில் கொஞ்சம் நீங்கள் அந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த ஒரு வீடியோ. இந்த லே லடாக் அப்படின்றது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இது ஒரு மவுண்டைன் டெசர்ட்டுங்க. மவுண்டைன் டெசர்ட்னா என்னென்னா, இது ஒரு பாலைவனம் தான், ஆனால் அந்த பாலைவனம் மலையாக உள்ளது. அந்த மலை அப்படிங்கிறதும் ஒரே விதமான மலையாக இருக்காதுங்க, ஒவ்வொரு விதமான மலையாக இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மலையுமே ஒரு பெரிய நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடமும் இந்த மக்களும் இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தின் வரலாறும் நம்மளை ரொம்பவே அமேஸ் பண்ணுங்க. இன்னொன்று, பாகிஸ்தான் சைனா ரெண்டு விஷயத்தோடைய பார்டரையும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். ரைட்டுக்காக போனீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர், லெஃப்ட்டுக்காக போனீங்கன்னா சைனா பார்டர். ரெண்டுத்தையுமே எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருவோங்க. லே அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சில விஷயங்களில் நம்ம ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். அந்த ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இங்கே போயிட்டு வரத்துக்கு என்ன செலவாகும், ஒரு நார்மலான ஒரு மனிதருக்கு என்ன செலவாகும் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் நிறைய பேராக போகிறீங்க அப்படின்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். இது நான் கொடுக்கறது ஆவரேஜான காஸ்ட்டுங்க, இதில் மேலே கீழே ஆகலாம். அடுத்தது இங்கே எப்படி போகலாம் அப்படின்னு பார்ப்போம், எங்கே தங்கலாம்னு பார்ப்போம், எப்படி சுற்றி பார்க்கலான்னு பார்ப்போம், எங்கே சாப்பிடலாம் அப்படின்றத பார்ப்போம், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனால் பெட்டர் அப்படின்றத பார்ப்போம், எத்தனை நாள் தேவையானது அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் ட்ராவல் ஆகி பார்ப்போம். முதல்ல நீங்கள் லேக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்து எதற்காக இங்கே போகணும் அப்படின்றத பார்த்துருவோங்க. உங்களுக்கு நேச்சர் பிடிக்கும், வித்தியாசமான இடங்களை பார்க்கறதுக்கு பிடிக்கும், ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கும் தான். ஆனால் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ முக்கியமான விஷயம் கிடையாது. உங்களால் எனர்ஜியோடு கொஞ்சம் நடந்து பார்க்க முடியும். வெவ்வேறு விதமான மனிதர்கள், உணவுகள் இதெல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறது நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சிட்டி லைஃபு ஃபுல் கம்ஃபர்ட்டு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஐடியல் டிராவல் டெஸ்டினேஷனாக இருக்காதுங்க. எல்லா விஷயங்களுமே கிடைக்கும், வாட்டர் ஹீட்டர்லேருந்து ரூம் ஹீட்டர்லேருந்து அத்தியாவசிய விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். எனக்கு ப்ளஷர் ட்ரிப்பாக வேணும், கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஆனால் ரொம்பலாம் வந்து அட்வென்ச்சர் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஐடியல் ட்ரிப்பாக இருக்காது. ஆனால் மணாலியை கம்பேர் பண்ணும்போது லேக்கு ரீச் பண்ணுறதும் சரி, லேயை சுற்றி பார்க்குறதும் சரி ரொம்பவும் ஈஸி. காரணம் என்னென்னா, லேக்கு டைரெக்டான ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பனியை பார்க்கணுன்ற ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மணாலி போகிறது கொஞ்சம் கஷ்டம்னு யோசிச்சிங்கன்னா மணாலியை விட லே பார்ப்பது பெட்டராக இருக்கும். முதல்ல லே அப்படின்றது என்னென்னா தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் மாதிரி, அதாவது அது ஒரு தலைநகரம். ஸோ லடாக்குன்றது தான் யூனியன் டெரிட்டரி. இப்போ தான் அது யூனியன் டெரிட்டரியாக மாறி இருக்கும். முன்னாடி அது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட இணைந்திருந்தது. இப்பொழுது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனியாகவும் லடாக்கை தனியாகவும் பிரித்தார்கள். இப்போ லடாக் வந்து தனியாக யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. முதல்ல இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா மெடிக்கலாக சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்குங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் தாண்டி இது கொஞ்சம் ரொம்ப உயரமான மலையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மள நிறைய பேர் வந்து ரோட்ல போக மாட்டோம், ஃப்ளைட்ல போவோம். ஃப்ளைட்ல போறதுனால என்னன்னா ரெண்டு விஷயங்கள் ஏற்படும். நீங்க ஒரு பாசிட்டிவ் டெம்பரேச்சர்ல இருந்து நெகட்டிவ் டெம்பரேச்சருக்கு போவீங்க. கிட்டத்தட்ட எப்படி நம்ம நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்கனாலும் சரி, ஒரு 25-30-40 degrees வரைக்கும் வெயில் இருக்கும். நீங்க லேக்கு போய் இறங்கின உடனேவே உங்களுக்கு கிட்டத்தட்ட மைனஸ் டிகிரிக்கு போகிற மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கும் லே சிட்டிலேயே. நீங்கள் இப்போ சம்மரில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக 10-12 தான் மேக்ஸிமமாக இருக்கும். 10-12 மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மைனஸில் போகும்போது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இரண்டாவது விஷயம், நம்மளுடைய நிலப்பரப்பு சீ லெவல்னு சொல்லுவோம், சீ லெவல்லேருந்து கொஞ்சம் தான் நம்ம எப்பயுமே மேலே இருப்போம். ஆனால் இது கிட்டத்தட்ட நீங்கள் இறங்குற இடமே 13,000 feet உயரத்தில் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே இங்கே கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணினாலும் சரி, இல்லைன்னா கூட சரி, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஹை ஆல்டிடியூடுக்கு போக போகிறேன், லேக்கு போக போகிறேன், ஏதாவது மருந்துகள் தேவைப்படுமா எனக்கு அப்படின்ற விஷயங்களை கேட்டு போகிறது நல்லது. என்ன கேட்டிங்கன்னா, லேக்கு டெல்லியிலேருந்து ஃப்ளைட் ஏறும்போதே கூட கையில் ஒரு கற்பூரத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை கர்ச்சீஃபில் வச்சுக்கிட்டு ஏறுறது பெட்டர். ஏன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், கூட இருந்த ஒருத்தவங்க அந்த மாதிரியான சொல்லி விஷயத்தை சொல்லி உதவினதுனால தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
ஸோ ஒரு சின்ன கற்பூரத்தை கர்ச்சீஃப்ல சுற்றி வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் கம்மியாகிற மாதிரி தோணும் போது அது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இது வந்து ஒரு பேசிக் கைடன்ஸ் தான். ஆனால் நீங்கள் உங்களுடைய டாக்டர் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏஎம்எஸ்ன்னு சொல்லுவோம், அக்யூட் மவுண்டன் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம், திடீர்னு இந்த மாதிரியான உயரத்துக்கு போகும்போது வர பிரச்சனைகள், இதுலேருந்து உங்களுடைய பாடியை கோப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. இதை லைட்டாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா உண்மையாகவே இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. எனக்கும் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையே வந்தது. இந்த பிரச்சனையே வராட்டாலும் சரி, நீங்கள் லே ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு 5 அடி எடுத்து வைக்கும்போது மூச்சு அப்படி வாங்கும். காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 50% தான் ஆக்சிஜன் இருக்கும் அங்கே நிலத்தை கம்பேர் பண்ணும்போது. இரண்டாவது விஷயம், உங்களுடைய ப்ரீபெய்ட் சிம் கார்ட்ஸு லேல ஒர்க் ஆகாதுங்க. ஒர்க் ஆகாதுன்னா ரோமிங்லாம் கிடையாது, ஒர்க்கே ஆகாது, உங்களுக்கு எஸ்எம்எஸ் கூட வராது. அதனால உங்களுடைய சிம் கார்டு எங்கேயே வச்சுட்டு போகிறதோ இல்லை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போகிறதோ முக்கியமானதாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். சில நேரத்தில் ஓடிபி பின் மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும், அதற்கு கூட உங்களுடைய சிம்மை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இமெயிலுக்கு ஓடிபி வரா மாதிரியோ ஏதாவது விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு போய்க்கணும். நீங்கள் உங்களுக்கு போஸ்ட்பெய்டு கனெக்ஷனாக இருந்ததுன்னா பிஎஸ்என்எல் ஏர்டெல் ஒர்க் ஆகுதுன்றது கேள்விப்பட்ட விஷயம், பட் நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கால் பண்ணி கேட்டுகிட்டே போகும். அங்கே போனீங்கன்னா லே மார்க்கெட்டில் உங்களுக்கு அந்த ஊரோட சிம் கார்டு கிடைக்கும், கிட்டத்தட்ட இதே ரேட்டில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஊர் சிம் கார்டு மட்டும்தான் அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். இது செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் லே வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து பிரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்னால இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரீபெய்ட் சிம்ஸ் ஒர்க் ஆகாது, போஸ்ட்பெய்டாக இருந்தால் சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஒர்க் ஆகும், அதை கேட்டுட்டு போய்க்கோங்க. முக்கியமான விஷயங்களுக்கு யோசிச்சுக்கிட்டு போய்க்கோங்க, கண்டிப்பாக ஓடிபி கூட ரிசீவ் ஆகாது நீங்கள் அங்கே போன உடனே. மூன்றாவது பர்மிட், நீங்கள் லே சிட்டியில் ரூம் ஆகிறதுக்கு எதுவும் தேவையில்லைங்க. பர்மிட்ன்றதுக்கு இப்போ இதுக்கு பேர் இல்லை, முன்னாடி இதுக்கு பர்மிட்னு பேர் இருந்தது, இப்போ ஈகோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லே சிட்டியிலேருந்து நீங்கள் வேறு எங்கே போகணும் சரி, நீங்க கண்டிப்பா இங்க போயே ஆக வேண்டியிருக்கும். அங்க போறதுக்கு நீங்க ஒரு சின்ன பர்மிட் வாங்கி வச்சுக்கணும். எத்தனை நாளுக்காக இருந்தாலும் சரி இந்த பள்ளி பர்மிட் செல்லுபடி ஆகும். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் வரும். ஆன்லைன்லேயே இந்த பர்மிட்டை வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் லேயில் இறங்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற இந்த மாதிரி டூரிசம் கடைகள் நிறைய இருக்கும், அந்த கடைகளில் எங்கேயா போய் சொன்னீங்க அப்படின்னா உங்களை வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த பர்மிட் இருந்தால் தான் நீங்கள் லேவை தவிர வேறு எந்த இடத்துக்கும் போய் சுற்றி பார்க்க முடியும். இன்னொரு அட்வைசரி, லே கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஜைலான என்விரான்மெண்ட் இருக்க இடம். ஸோ கவர்களை தூக்கி போடுறதோ அங்கே இருக்கிற தண்ணீரை அசுத்தப்படுத்துறதோ இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலும் நன்றாக இருக்கும். நன்றாக இருக்கும்னு மட்டும் இல்லை, ஃபைனும் ஹெவியாக இருக்கும். ஸோ ஆறுகளில் யூரினேட் பண்ணுறதோ, குடிநீர் வாய்க்கால்கள் நிறைய இருக்கும் அதில் போய் அசுத்தம் பண்ணுறதோ, இந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்த அட்வைசரி க்ளோத்திங், உங்கள் போகிற நேரத்துக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போய்க்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி துணிகள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஏன்னா சில நாட்களில் அதுவும் பர்டிகுலராக இரவுகளில் ரொம்பவும் குளிர் அதிகமாக இருக்கும். இங்கே போகிறதுக்கு ஐடியலான டைம் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா த்ரூ அவுட் தி இயர் போகலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம், நீங்கள் வாமரான கிளைமேட்டில் இருந்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான். காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா நீங்கள் அது எந்த விதத்தில் போகிறீங்கன்றதை பொறுத்து இருக்கும். ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் எப்படியும் போய் வரதுக்கு சென்னை அப்படின்ற இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000 ரூபாய் ஆகும் போயிட்டு வரதுக்கு சொல்கிறேன் நான். தங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2 பேருக்கு வந்து ஒரு 1,500 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் ஆகலாம். சில இடங்களில் லேல ஹாஸ்டல்ஸ் ரொம்ப அதிகங்க. ஸோ ஹாஸ்டலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபாய்க்கு கூட உங்களால் தங்க முடியும். இந்த மாதிரி பீக் சீசனில் போகும்பொழுது அவைலபிலிட்டி இருக்கான்ட்டு கொஞ்சம் நெட்டில் செக் பண்ணிட்டே போய்க்கோங்க, ஹோட்டல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அடுத்தது அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஆகிற காஸ்ட் கேட்டிங்க அப்படின்னா எல்லா ஊரையும் கம்பேர் பண்ணும்பொழுது லேல டாக்ஸிஸ் கொஞ்சம் ரேட் அதிகம். அங்கே ஓலாலாம் கிடையாது, அதனால ரொம்பவே ரேட் அதிகம். ஒரு நாளைக்கு 8,000-10,000 ரூபாய் வரைக்கும் ஆகும் கார் எடுத்தீங்க அப்படின்னா. இதே நீங்கள் செல்ஃப் டிரைவ் பைக் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டி மாதிரியான ஸ்கூட்டர் பைக்ஸுக்கு 1,000 ரூபாயும், ஹிமாலயன் புல்லட் போன்ற பைக்குகளுக்கு 2,500 ரூபாய் ஒரு நாளைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பெட்ரோல்லாம் நம்மளே தான் போட்டுக்கணும். லே மற்றும் லே சுற்றி இருக்கிற பகுதிகளை நம்ம ஒரு 3 நாள் சுற்றுவோம்னு வச்சுப்போமே, அப்போ பைக்குக்கு நீங்கள் ஸ்கூட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் ப்ளஸ் பெட்ரோல் ஆகும். கண்டிப்பாக மற்ற 3 நாளாவது நீங்கள் ஒரு 6 நாளாவது லேக்கு போக வேண்டியிருக்கும், மற்ற 6 நாட்களுக்கு நீங்கள் கார் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ காருக்கு ஒரு 30,000 ரூபான்னு வச்சுப்போம், 4 பேர் போகலான்னு வச்சுப்போம். ஸோ ஒரு ஆளுக்கு 6,000-7,000 ரூபாய் இருக்கும் காருக்கு ஆகும், 3 நாளைக்கு சேர்த்து சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் தான் ரஃப் எஸ்டிமேட்டுங்க. எப்படி போகலாம் லேக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளைட்டு தாங்க என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு மோஸ்ட் கன்வீனியன்ட்டு. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கும், டெல்லியிலேருந்து லேக்கு ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கும். லே தான் சிட்டி, அதுதான் சென்டர் பாயிண்ட், அங்கே தான் நீங்கள் போய் இறங்குவீங்க. பஸ்ஸில் போகிறதுனா நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து பஸ் எடுத்து போகலாம், அதுதான் லாங்கஸ்ட் பஸ், 24 மணி நேரம் ஓட்டுவாங்க பஸ்ஸு. ஆனால் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க,
ஸோ பஸ் நாட் ரெக்கமெண்டட். காரில் போகணும் அப்படின்னீங்கன்னா டெல்லியிலேருந்து நீங்கள் காரில் போக வேண்டியிருக்கும். டெல்லியிலேருந்து காரில் போய் சேர்றதுக்கே 2 நாள் ஆகும். நீங்கள் காஷ்மீரோட ஸ்ரீநகர் வழியாகவும் லேக்கு போய் சேரலாம், இல்லாட்டா மணாலிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போ புதுசாக போட்டிருக்காங்க இல்லைங்களா அட்டல் டனல், அது மூலமாகவும் ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம லேயில் சேர முடியும். ஆனால் ஃப்ளைட்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டட். அடுத்தது எங்கே தங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேயில் நிறையா ஹாஸ்டல்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேலேருந்து நீங்கள் போகக்கூடிய இடங்களில் நிறைய இடங்களில் ஹோம் ஸ்டேஸும் இருக்கும், சின்ன சின்ன ஹாஸ்டல்ஸும் இருக்கும், மோனாஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ தனியாக போகிறீங்க ரொம்ப பட்ஜெட்டில் தங்கணும்னா அதுக்கும் இடங்கள் இருக்கும். ஓரளவுக்கு சின்ன ஹோட்டலில் தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 1500 ரேஞ்ச் ஆரம்பிக்கும். தங்குற இடத்த எப்படி தீர்மானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேல தங்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் தங்கினீங்கன்னா பெஸ்ட். அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் மெத்தடு கூகுள் மேப்புக்கு போயிட்டு லே மார்க்கெட்னு போட்டு லே மார்க்கெட்டை சுற்றி எந்தெந்த ஹோட்டல் இருக்குன்னு பார்த்துட்டு அந்தந்த ஹோட்டலில் என்னென்ன காஸ்ட் அப்படின்றது நீங்கள் மோஸ்டாக இப்போலாம் கூகுளே காமிச்சிருது, கூகுள்லேயும் பார்க்கலாம். இல்லாட்டா இந்த ஹோட்டலுக்குன்ட்டு நிறைய வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட்ல எந்த வெப்சைட்ல வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன் நான் மார்க்கெட் பக்கத்தில் தங்க சொல்கிறேன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் கொஞ்சம் நடந்து பார்க்கணும் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க மார்க்கெட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக மார்க்கெட்ன்றது ஏர்போர்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, ஒரு 600 ரூபாய் கேட்பாங்க காரில் கேட்டிங்கன்னா. லேவை எப்படி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்லையும் சுற்றி பார்க்கலாம் கார்லையும் சுற்றி பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இறங்குற முதல் நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் தான் எடுத்தாகணும், இல்லாட்டா அக்யூட் மவுண்டன் சிக்னஸ் வந்துடும். ஸோ இறங்கின முதல் நாள் எங்கேயுமே சுற்றாதீங்க, சாப்பிட்டு ரூமில் உட்காந்துருங்க, படுக்காதீங்க, படுத்த கூட கொஞ்சம் நிமிர்ந்த லெவலில் படுத்துக்கோங்க, இதை லைட்டாக எடுத்துக்காதீங்க. நிஜமாகவே உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை ஆக்சிஜனுக்கு உங்களுடைய பாடி அடாப்ட் ஆகிறதுக்கு. ஸோ முதல் நாள் ரெஸ்ட்டு தான். ஸோ அன்றைக்கி நீங்கள் எங்கேயும் சுற்றி பார்க்க போகிறதில்ல. அதனால தான் நான் உங்களுக்கு மார்க்கெட் பக்கத்தில் எடுத்துக்க சொன்னேன். ஓரளவுக்கு எனர்ஜி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா ஈவினிங் சும்மா மார்க்கெட்டில் போய் நடந்து பார்க்கலாம் அப்படின்றதுனால. அதுக்கு அடுத்த நாளும் கடைசி நாள் சும்மா நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 நாளைக்கு வேணால் நம்ம பைக் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் ஒரு பைக்கர் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வேறு எல்லா இடத்துக்கும் நான் பைக்லேயே போவேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வெதர் கண்டிஷன்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. அங்கே பைக் ப்ரொவைட் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்ல மாதிரியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கார்துங்களா பாஸ் அந்த மாதிரியான இடங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு, அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னுனா அவங்களுக்குலாம் பைக்கர் குரூப்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிவிடுவாங்க அந்த இடத்துல வெதர் எப்படி இருக்குது, வண்டி ஓட்டிட்டு போக முடியுமா முடியாதான்ற விஷயங்களை அவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு பைக்கில் தான் லேவை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்ற ஆசை இருந்தது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் ஹையர் பண்ணும்பொழுது அந்த மாதிரி பைக் ரெண்ட் பண்ணுறவங்க கிட்டே கேட்டிங்கன்னா அவங்க பக்காவாக சொல்லிவிடுவாங்க எங்கே போக முடியும் எங்கே போக முடியாது அப்படின்ட்டு. சில இடங்கள்லாம் நம்ம போக முடியும் அப்படின்லாம் நம்ம நினச்சிப்போம், பனி கிட்டத்தட்ட 3 அடி 4 அடிக்கு இருக்கும், பைக் நகர கூட முடியாது. லே லடாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்கு சிட்டி வேணால் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குமே தவிர அந்த பாதையில் நிறைய இடங்களில் எதுவுமே இருக்காது, சிக்னலும் கிடைக்காது உங்களுக்கு ஃபோன் சிக்னலு. ஸோ பைக்கில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு போகிறது தான் நல்லது. லே லடாக்கை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டிரைவ் கார்ஸ் இல்லைங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற கார் வேணால் எடுத்துகிட்டு போகலாமே தவிர அது கூட என்னை பொறுத்த வரைக்கும் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா உங்களுக்கு அந்த லேவுடைய வெதர் அப்படின்றது ரொம்ப டிராஸ்டிக்காக மாறுங்க, ஒன்றுமே இல்லாமல் வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு அப்படியே பனி பொழிய ஆரம்பிக்கும், சில ரோட்ஸ் ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ செல்ஃப் டிரைவ் கார்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நாட் ரெக்கமெண்டட். ஸோ கார் தான் எடுத்தாகணும். ஸோ முதல் நாள் உங்களுக்கு பைக் எதுவும் தேவைப்படாது, இரண்டாவது நாள் மட்டும் கடைசி நாள் ஒரு நாள் இருக்கீங்க அப்படின்னா தேவைப்படும் பைக்கு. ஒரு நார்மலாக 7 நாள் தேவைப்படும் உங்கள் லே லடாக் சுற்றி பார்க்குறதுக்கு, 6லேருந்து 7 நாள். ஸோ முதல் 2 நாள் உங்களுக்கு லேயை சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த 3 நாள் லடாக்கை சுற்றி பார்க்குறதுக்கு, அதாவது அந்த யூனியன் டெரிட்டரியும் சுற்றி இருக்கிற விஷயங்களை சுற்றி பார்க்குறதுக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 நாட்கள் மினிமம் உங்களுக்கு தேவைப்படும் லடாக்கை சுற்றி பார்க்குறதுக்கு. உணவு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈஸியாக உணவு கிடைக்கும், சிட்டியும் செட்டில்மெண்ட்ஸும் இருக்கிற இடங்கள. சிட்டின்னா என்னென்னா லே சிட்டி, லே சிட்டியில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உணவுகள் எல்லா விதமான உணவுகளுமே கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் போகக்கூடிய கிராமங்கள் டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் இந்த எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆனால் ஆன் த ரோடு இருக்கு இல்லைங்களா அங்கே மட்டும் கிடைக்கிறது கஷ்டம், தண்ணீர் கூட கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னால் கடைகள்லாம் எதுவுமே இருக்காது ரோட்ல. சோ நான் என்ன சொல்லுவேன்னா தண்ணீரும் அப்பப்போ உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய எனர்ஜி பார்னு சொல்லுவேன் இல்லைங்களா, எனர்ஜி பார்னா இந்த சாக்லேட் பார்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களும் சிப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இரவில் உங்களுக்கு திடீர்னு பசிக்குது தண்ணி வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா நிஜமாவே சொல்கிறாங்க அங்கே எங்கேயும் லிஃப்ட் மோஸ்டாக இருக்காது, 2வது ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தண்ணி வேணுன்றது நீங்கள் இறங்கி வரதுக்கு அவ்வளோ பெரிய வேலையாக இருக்கும். காரணம் என்னென்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ போதுமான தண்ணீரை எப்பயுமே வாங்கி வச்சுக்கோங்க, தண்ணீர் தாகமே எடுக்காத மாதிரி தெரிஞ்சாலும் சரி அப்பப்போ தண்ணீர் குடிச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு தாகம் எடுக்காது பட் டீஹைட்ரேட்டடும் டீஹைட்ரேட் ஆனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஓகே, இப்போது ஓரளவுக்கு நமக்கு இங்கே எப்படி போகணுன்றதெல்லாம் பார்த்துட்டோம், எங்கெங்கே போகலாம் அப்படின்றது இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். லடாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இடங்க, பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் டைம் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் இறங்குற இடமான லே இருக்கு இல்லைங்களா அது சென்டரில் இருக்குது, அங்கேருந்து
நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு எல்லா டைரக்ஷன்லையும் டூரிஸ்ட் லொக்கேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா வழிகள்லையும் எக்கச்சக்கமான மோனாஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. நீங்கள் எதுக்காக லடாக்குக்கு போகிறீங்க அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உங்களுடைய ட்ராவல் ஐட்டினரி நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறது ஒரு ரொம்ப சிம்பிளான ஐட்டினரி, ஆனால் ஒரு ஓரளவுக்கு எல்லா இடங்களையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டினரிங்க. ஐட்டினரினா என்னென்னா எந்தெந்த விஷயம் பார்க்கலாம், எங்கெங்கே போகலாம், எப்படி நம்மளுடைய டைமை யூஸ் பண்ணிக்கலான்ற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நார்மல் டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, நீங்கள் கூகுளில் போட்டோடனே கிடைக்கிற டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ், அதில் ஸ்பாட்டாக இருக்கும் மோனாஸ்ட்ரி, சில கோவில்கள், சில இடங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் டைம் செலவு பண்ணமான்னு யோசிச்சுக்கோங்க, ஏன்னால் அவ்வளோ எனர்ஜியும் நமக்கு இருக்காது, டைமும் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேக் போகிறீங்க அப்படின்னா நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டீங்கன்னா மலைகளையும் நதிகளையும் ஏரிகளையும் பார்க்க போகிறீங்க, அதனுடன் சேர்த்து கொஞ்சம் பனியையும் பாலைவனத்தையும் பார்க்க போகிறீங்க அப்படின்ற யோசனையோடு போனீங்க அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரிப்பு சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கைடன்ஸ். முதல் நாள் போய் இறங்குறீங்க, கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துருங்க. ஈவினிங் எனர்ஜி இருக்கா மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா லைட்டாக போயிட்டு லே மார்க்கெட் சுற்றி பார்த்துட்டு வாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மார்க்கெட்டு. ஈவினிங் டைமில் போனீங்க அப்படின்னா மார்க்கெட்லேருந்து பார்க்கும்போது சுற்றி இருக்க மலைகளும் மலைகள் மேலே இருக்க பணிகளும் எல்லாமே அழகாக தெரிய ஆரம்பிக்கும். லேல வந்து டே டைம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், காலையில் 4:30 சூரியன் வந்துடும், ஈவினிங் 7:30 வரைக்கும் கூட வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிச்சம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். வெயில் சூரியல் அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் குழுகுளுன்னு குளிரும், ஏன்னா மரங்கள் எதுவும் இல்லை இல்லைங்களா, ஸோ வெயில் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். ஸோ நீங்கள் சம்மர் சீசனில் போகிறீங்க அப்படின்னா சில நேரங்களில் உங்களுக்கு சன்ஸ்கிரீம் கூட தேவைப்படும், கண்ணாடி தொப்பிலாம் கூட தேவைப்படும். ஸோ முதல் நாள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, செகண்ட் டே உங்களுக்கு பைக்கில் சுற்றணும்னு ஆசை இருந்ததுன்னா பைக் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு லேலேருந்து சங்கம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இரு நதிகள் இணைகிற இடம், ரொம்ப அழகான இடங்க, போகிற வழியும் அழகாக இருக்கும். நீங்கள் பைக்கில் சுற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறைந்தபட்ச ரிஸ்கோட ஜாலியாக போய் சுற்றிட்டு வரக்கூடிய இடம் இது. போகிற வழியில் ஒரு 2-3 டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னுன்னா அந்த ஒரு மோனாஸ்ட்ரி, ஒரு குருத்வாரா, இந்த விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று, சங்கம் பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் தான் மேக்னெட்டிக் ஹில் அப்படின்ற இந்த ஒரு இடம் இருக்குது. இதற்கு காரணம் பலவேறு காரணம் சொல்கிறாங்க, ஆனால் இந்த இடத்துல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு மேலே போகிற மாதிரி இருக்கும், மேடு மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் காரையோ பைக்கையோ நிறுத்திட்டீங்க அப்படின்னா மேட்டுக்கு மேலே உங்களுடைய வண்டியை இழுத்து செல்லும். எப்பயுமே வண்டி நிறுத்தினா பின்னாடி தான் வரணும் இல்லைங்களா, ஆனால் காரை எடுத்துகிட்டு நிறுத்திட்டு நீங்கள் நியூட்ரலில் போட்டு விட்டீங்க அப்படின்னா அப்படியே மேட்டுக்காக உங்களுடைய வண்டியை இழுத்துட்டு போகும். இதற்கு காரணம் மலையோடைய மேக்னெட்டிக் பவர்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அது ஒரு இல்யூஷனு, ஆக்சுவலாக உங்களுக்கு மேடு மாதிரி தெரியுது ஆனால் அது வந்து ஓவராலாக கீழே இறங்குற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி அந்த இடத்துல நிற்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எதிரே இருக்க மலை அவ்வளோ அழகாக இருக்கும். நிற்கிற இடத்துக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கோட் பைக்கிங் இருக்கும், வேணும்னா நீங்கள் அந்த பைக்கை ஓட்டி பார்க்கலாம், கொஞ்சம் சும்மா லைட்டாக சாப்பிடலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த சங்கம் பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற இந்த ஒரு இடம், மேக்னெட்டிக் ஹில்ன்ற இந்த ஒரு இடம் கண்டிப்பாக ஒர்த்து. அதற்கு போகிற வழியில் இருக்கிற மோனாஸ்ட்ரியும் சரி அந்த குருத்வாராவும் சரி அங்கே நிறுத்தணுமா அப்படின்றது உங்களுடைய விருப்பம். ஸோ மேக்னெட்டிக் ஹில்ல முடிச்சுட்டு சங்கம் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கே ஒரு மணி ஆகிடும், ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சங்கம் வியூ பாயிண்ட்ன்றது ஒரு 40 கிலோமீட்டர். பைக்கில் தான் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்ரோல் போட்டு போயிடுங்க, அங்கங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்காது. ஸோ போயிட்டு வரத்துக்கு தேவையான அளவுக்கு பெட்ரோல் போட்டே போயிடுங்க. இந்த சங்கம் வியூ பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குங்க. இரு நதிகள் சேர்கிற இடம் இது, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடத்துல இருக்க எல்லா நதிகளும் ரொம்பவும் அழகாக இருக்கும். காரணம் என்னென்னா டர்க்வாய்ஸ்னு சொல்கிற அந்த கலர் இந்த இடத்துல வெளிப்படும், அது ஒரு ரொம்ப அருமையான கலர். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பொல்யூஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், நம்மளும் பொல்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அது காரணம் அதுதான். தண்ணீர் அப்படியே ரொம்பவே வந்து மேலேந்து பார்த்தா கீழே என்ன இருக்கு அப்படின்றது தெரியற அளவுக்கு தான் இருக்கும், ஆனால் ஆழம் நிறைய அதிகமாகவே இருக்கும் நிறைய இடங்களில். ஸோ மேலேந்து பார்க்குற ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அங்கேயும் நின்று பாருங்க, முடிஞ்ச அங்கங்கே எடுத்து ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது கீழே இறங்கி போயும் நீங்கள் பார்க்கலாம், அந்த இடத்துல பார்க்குற இடமும் அழகாக இருக்கும். இன்னொன்று, அங்கேருந்து நீங்கள் ராஃப்டிங் மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா ராஃப்டிங்கும் பண்ணலாம். நான் போனிருந்த காலகட்டத்தில் 900 ரூபாய் இருந்தது கிராஃப்டிங்க்கு 1 மணி நேரத்துக்கு, பட் நீங்கள் பீக் சீசனில் போகிறீங்க அப்படின்னா அதற்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், என்னன்றதை பார்த்துக்கோங்க. இந்த இடம் மட்டும் இல்லை, லேவை சுற்றி நிறைய இடங்கள் இந்த மாதிரியான ராஃப்டிங் பிளேசஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல சுற்றி இருக்கிற விஷயங்கள் அழகாக இருக்குது, பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த நதியில் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ராஃப்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய ரூமுக்கு அன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா 2வது நாள் முடிவடையும் போது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், வேணும்னா சும்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துங்க. அடுத்த 3 நாள் என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம கார் எடுத்துகிட்டு போயிடுறது பெட்டருங்க. லே லடாக்கை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலாக கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
நூப்ரா வேலின்னு சொல்லுவாங்க, அது ஒரு இடம். ஹுந்தர் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு டெசர்ட், ரொம்ப அழகான டெசர்ட், அது ஒரு இடம். துர்த்துக்குன்னு சொல்லுவோம், அங்க இடத்துல இருக்கிறதுலயே அந்த பாலைவனத்திலேயே ஒரு சோலைவனம், ஒரு ஒயேசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு வருடத்திற்கு ரெண்டு வாட்டி விளைச்சல் வரும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் தண்ணீர் நிறையவே கிடைக்குது, ரொம்ப ஒரு பசுமையான இடம். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நம்ம இந்தியாவுடைய லாஸ்ட் வில்லேஜ் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாகிஸ்தான் தெரியும். ஸோ அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பேங்காங் சோ லேக் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் சைனாவோட பார்டர். அதில் 66% சைனாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சைனா பார்டரையும் பார்த்துடலாம். 3 Idiots சொல்லுவோம் இல்லைங்களா, நண்பனுடைய ஹிந்தி ஒரிஜினல் படம், அந்த படத்தில் கடைசி சீன் இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. அதனால தான் இந்த பேங்காங் சோ லேக் அப்படின்றது ஃபேமஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா சைனா பார்டரும் பார்க்கலாம், அந்த அற்புதமான லேக்கையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களுக்கு போய் வர விஷயத்தில் ஹையஸ்ட் மவுண்டனபிள் ரோடு அப்படின்னு இப்போதைக்கு சொல்கிறது, அதாவது உயரமான வண்டி போகக்கூடிய ரோடு உலகத்திலேயே ரெண்டு ரோடு, ஒன்று கார்துங்லா பாஸ், இன்னொன்று சங்லா பாஸ். இதையும் தாண்டி உயரமாக இன்னொரு இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க, உம்லிங் பாஸ், அது இன்னொரு டைரக்ஷனு. ஆனால் இதோட வெறும் ஒரு 400 மட்டும்தான் அது ஹையர். ஸோ இது இரண்டு இடங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே சூப்பரான விஷயமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு 3 கவர் பண்ண முடியும். அதற்கான ஒரு ட்ரிப்பு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த லே மார்க்கெட் சொன்னீங்க இல்லையா, லே மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நிறைய ட்ராவல் அரேஞ்சர்ஸ் இருப்பாங்க. இங்கே எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க. டாக்ஸி யூனியன் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கு. அங்கே யூனியன் சொல்கிறது தான் எல்லாமே. இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆனால் ரேட்டு மட்டும் ரொம்ப அதிகம். அது ரேட் ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெறும் யூனியன் வச்சிருக்கிறதாலேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ரோடு ரொம்ப மோசமான ரோடு, ரொம்ப கஷ்டமாக வண்டி ஓட்டக்கூடிய சாலை. அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு நிறைய சேதாரமும் நிகழும், அதனால தான் இந்த ரேட் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ ரேட்டுன்றது கிட்டத்தட்ட கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் எல்லா கடைகள்லையும். ஆனால் இங்கே ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை ரெண்டு பேராக போகிறீங்க அப்படின்னாலோ ஷேர்டு டாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போயிக்க முடியும். இந்த மாதிரியான ட்ராவல் அரேஞ்சர்ஸ் கிட்டே போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஷேர்டு டாக்ஸியாக அவங்களுக்கு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இன்னோவோவோ இல்லை ஜைலோவோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 26 28,000 வரைக்கும் ஆகும். இது ஷேர்டு பை 4 வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,500-7,000 தான் ஆகும் 3 சுற்றி பார்க்கறதுக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான விஷயம் இங்கே. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டு பிளான் பண்ணிக்கும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. அந்த 3 ட்ரிப்பில் உங்களுடைய காலையில் ஒரு 8 கிளம்புறீங்க. கிளம்பினீங்கன்னா கார்துங்லா பாஸ் வழியாக, அதான் ஹையஸ்ட் மவுண்டனபிள் ரோடுன்னு சொன்னீங்களே, 17,500 உயரத்தில் அதை தாண்டி நூப்ரா வேலிக்குள்ள நுழைஞ்சி துர்த்துக்குன்ற கிராமத்துக்கு ஈவினிங் ஒரு 4-4:30 போய் உங்களால் சேர முடியும். அந்த இடத்துக்கு போய் நீங்கள் தங்கிக்கலாம். அந்த நைட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி பாகிஸ்தான் பார்டருக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹுந்தர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிராமம், அதாவது நூப்ரா வேலியில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். அங்கேருந்து அடுத்த நாள் கிளம்புனீங்க அப்படின்னா ஒரு காலையில் 6-6:30 கிளம்ப வேண்டியிருக்கும். அங்கேருந்து பேங்காங் சோ லேக்னு சொன்னேன் இல்லைங்களா, சைனா பார்டர், அங்கே போய் பார்த்துட்டு அன்னைக்கே அங்கேருந்து கிளம்பி லே லடாக் வந்து சேர்ந்துடலாம். வர வழியில் சங்லா பாஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, உலகத்திலே உயரமான வண்டி போகக்கூடிய மலை, அந்த மலையையும் பார்த்துட்டு அந்த பணிகளையும் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 6-6:30 நம்ம லேக்கு வந்து சேர்ந்துடலாம். லேல அன்னைக்கு நைட்டு தங்கிட்டோ இல்லை அன்னைக்கு நைட்டே ஃப்ளைட் இருந்தாலும் கிளம்பி கூட நம்ம ஊருக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் உங்களோட ஸ்கெட்யூலாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய லொக்கேஷன்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷன்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. முதல்ல நம்ம இந்த மேக்னெட்டிக் ஹில் பார்த்தோம், 2 பார்க்கக்கூடிய விஷயம். அங்கிருந்து நேராக அந்த சங்கம் வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, 2 நதிகள் இணையும் இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த நதியையும் பார்த்துட்டு கூட டிராஃப்டிங் பண்ணணும்னா பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்த நாள் நம்ம கிளம்புறோம் இல்லைங்களா, அதுதாங்க அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு. இந்த போகிற வழியில் எப்படியும் உங்களோட கார் டிரைவர் கண்டிப்பாக ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருப்பார். அதனுடன் சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஆக்சிஜன் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேண்டல்டு ஆக்சிஜன் டின்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிற பாருங்க, இந்த இமேஜ் மாதிரி இருக்கும், 500 கிடைக்கும். இது எதுக்கும் வாங்கி வச்சுக்கிறது நல்லது, திடீர்னு ரொம்ப ஆக்சிஜன் கிடைக்காத மாதிரி தெரியுது. ஏன்னா கார்துங்லா பாஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது 17,000 உயரத்தில் இருக்குது. அதனால அங்கே போகும்போது கண்டிப்பாக ஆக்சிஜன் டெப்ரிவேஷன் ஏற்படும். ஸோ உங்களுக்கு ஆக்சிஜனில் பிரச்சனை வரும்னு நினச்சிங்கன்னா அது வாங்கி வச்சுக்கிறது நல்லது. கூடவே சேர்ந்து அந்த கற்பூரமும் கர்ச்சீஃபும் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த பயம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு விஷயமான கார்துங்லா பாஸ் தாங்க ரொம்ப அமேசிங்கான விஷயம். போகிற வழியும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த பாசும் சூப்பராக இருக்கும், ரொம்ப குளிராகவும் இருக்கும். அந்த இடத்துல இந்த சின்ன சின்ன விளையாட்டுகளும் இருக்கும், பனி சார்ந்த விளையாட்டுகளும் இருக்கும். நீங்கள் சும்மா ஜாலியாகவும் விளையாடிக்கலாம், காசு கட்டி இந்த ஸ்கேட்டிங் மாதிரியான விளையாட்டுகளும் விளையாடலாம். இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு அருமையான லொக்கேஷனாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வெயிலும் இருக்கும் பனியும் இருக்கும், அதனால் ஃபோட்டோவில் நீங்கள் ரொம்ப அழகாகவே தெரிவிங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்
கம்மியாக இருக்கிறதுனால சில பேரால் இந்த இடத்துல விளையாட முடியாது. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஆக்சிஜன்றது அப்பப்போ தேவைப்படும். ஸோ இந்த கார்தங்களா பாச என்ஜாய் பண்ணிட்டு இறங்கி வரோம் இல்லைங்களா, நூப்ரா வேலின்றது வேலி அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, மலையோடைய அடிவாரம் தான் வேலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து கீழே இறங்கி வரும்பொழுது இந்த வேலி தான் நூப்ரா வேலி. அங்கே கொஞ்சம் ஆக்சிஜன் பெட்டராகவே கிடைக்கும், ஒரு 10,000 அடி உயரத்தில் இருக்கும் அந்த நூப்ரா வேலி அப்படிங்கிறது. இந்த நூப்ரா வேலி அப்படின்ற அந்த இடத்துல தான் வந்து ஹுந்தர் அப்படின்ற இடமும் இருக்கும். இந்த நூப்ரா வேலி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த சம்மரில் போகிற நேரத்தில் சில நேரத்தில் பசுமையாகவும் இருக்கும். ஸோ அங்கங்கே நின்று நீங்கள் சாப்பிட்டுட்டு திக்ஸித் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மோனாஸ்ட்ரி, அந்த இடத்துலையும் உங்கள் கார் டிரைவர் முக்கால்வாசி நிறுத்துவாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா அந்த மோனாஸ்ட்ரியும் போய் பார்த்துட்டு அந்த இடத்துலையும் அந்த மோனாஸ்ட்ரியோட அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது சுற்றி இருக்கிற விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த திக்ஸித் மோனாஸ்ட்ரியை பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்பி போகிறது தான் துர்த்துக்கு வில்லேஜ். நீங்கள் நாளைக்கும் வந்து இந்த ஹுந்தருக்கு தான் திரும்ப வரப்போறீங்க, நூப்ரா வேலியில் இருக்க இந்த ஹுந்தருக்கு தான் திரும்ப வரப்போறீங்க. ஏன் உங்களை நான் இன்றைக்கே துர்த்துக்கு போயிட சொல்கிறேன் அப்படின்னா, துர்த்துக்கில் நிறைய பேர் வந்து சும்மா போயிட்டு வரேன்னு நினப்பாங்க, ஆனால் இங்கேருந்து துர்த்துக்கு போயிட்டு வரதுக்கே 3 மணி நேரம் ஆகும், போகிறதுக்கு 3 மணி நேரம் வரத்துக்கு 3 மணி நேரம். அதுக்கு நீங்கள் அங்கேயே போய் தங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இடம், அந்த இடத்துடைய மக்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அந்த இடத்துல கிடைக்கிற விஷயங்கள், மோஸ்ட்டாக அந்த இடத்துல ஹோம் ஸ்டே கெஸ்ட் ஹவுஸாக இருந்தால் கூட அதுவுமே கிட்டத்தட்ட ஹோம் ஸ்டே மாதிரி தான் இருக்கும். அந்த துர்த்துக்குன்ற கிராமத்தில் அந்த இடத்துல இரவு செலவு பண்ணுறது ரொம்பவே அருமையாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே நீங்கள் சாப்பிட்ற எல்லா விஷயங்களையும் அங்கே கிடைக்கிற விஷயங்கள்லேருந்து தான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. தண்ணீர் அப்படின்றது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது மலை அடிவாரம்னு சொன்ன இல்லைங்களா, மேலேருந்து வர அந்த கிளேசியர் வாட்டர் தான், அதாவது பனி உருகி அந்த தண்ணியாக மாறி வரும், ஒரு நதி போல் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பனியிலேருந்து கரைஞ்ச தண்ணி, அந்த தண்ணி வந்து எல்லார் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன வாய்க்கால் மூலமாக வரும். அந்த வாய்க்கால்லேருந்து பிடிச்சி தான் அந்த தண்ணியை வச்சு தான் சமைப்பாங்க. அந்த சமையலுக்குன்ட்டு ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இந்த துர்த்துக்குன்ற கிராமம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த லடாக்குன்ற ஏரியாவுக்கு நிறைய இடங்களுக்கு நிறைய மொழிகள் இருக்கும். இந்த ஹிந்தி அப்படின்றது காமனாக பேசுகிற மொழியாக இருந்தாலும் லதாக்குன்றது தான் அவங்களுடைய மொழி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த துர்த்துக்குன்ற கிராமத்துக்கு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த துர்த்துக்குன்ற கிராமத்தில் பால்தி அப்படின்ற ஒரு மொழி பேசுவாங்க. நான் இத்தனை மொழிகள் தெரிஞ்சுக்கிறவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ஆங்கிலம் பேசுனீங்கனாலும் ஓரளவுக்கு அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா டூரிஸ்ட் வர இடம் அப்படின்றதுனால. ஆனால் ஹிந்தி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் பயணிக்கிறதுக்கு. இந்த இடத்துல இருக்கிற விஷயங்கள், விளையிற விஷயங்கள்னு சொன்ன பார்த்தீங்களா, கீரைகளாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், இந்த விஷயங்களை வச்சு தான் அவங்க சமையல் செய்வாங்க. நீங்கள் சாப்பிட்ற விஷயங்களும் இந்த மாதிரி அப்பப்போ அங்கேருந்து எடுத்து கொடுக்குற அந்த ஃப்ரெஷ்ஷான விஷயங்களாக இருக்கும். வெஜ்ஜும் இருக்கும், நான்வெஜ்ஜும் இருக்கும். ஸோ அங்கே தங்கறதும் சரி, அந்த மக்களோட பழகிறதும் சரி, அந்த குட்டி கிராமத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு ஒரு சின்ன பிரிட்ஜை கடந்து தான் போகணும், நடந்து மட்டும்தான் போக முடியும். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த துர்த்துக்குள்ள நீங்கள் தங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நடக்க முடியணுங்க, ஏன்னா அதை பிரிட்ஜை கடக்கிறதுக்கும் நீங்கள் நடக்கணும், உள்ளேயும் நடக்கணும். ஏன்னா உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கார் பைக்கு எதுவுமே உள்ளெல்லாம் போக முடியாது அந்த கிராமத்துக்குள்ளே, என்னால் அது ஒரு மலைக்கு உள்ளே இருக்கிற ஒரு கிராமம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணால் அந்த ஹோட்டல்லேருந்து ஆட்கள்லாம் வருவாங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும், ஏன்னா மலைக்குள்ளே வேறு யாரும் உங்களை தூக்கிட்டுலாம் போக முடியாது. அந்த இடத்துல அந்த கிராமத்தை நீங்கள் கிட்டத்தட்ட நடந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்து கவர் பண்ணிடலாங்க. ஓரளவுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் அந்த கிராமம். உங்களுக்கு கிராமம் பிடிக்கும், கிராமத்தில் தங்கிறதுக்கு பிடிக்கும், புது விதமான கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னா இந்த துர்த்துக் அப்படின்ற இந்த வில்லேஜ் ஒரு அற்புதமான லொக்கேஷனாக இருக்கும். ஸோ அந்த நைட் அங்கே செலவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி 0 பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு உங்களுடைய டிரைவர் உங்களை கூப்பிட்டு போவார். காலையில் 6:30 இல்லை மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே கிளம்ப வேண்டியதாக இருக்கும். கிளம்பி போனீங்க அப்படின்னா நீங்கள் போகிற இடம் தான் இந்தியாவுடைய கடைசி கிராமம். அந்த கிராமத்துக்கு அடுத்தது கில்கித் பாகிஸ்தான்னு சொல்லுவோம், அந்த பாகிஸ்தான் ஆரம்பிக்கிற இடம். உங்களுக்கு அங்கே போனீங்கனாலே அங்கே இருக்க கைடெலாம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் நம்மளுடைய பங்கர் இருக்குது, அந்த சைடில் தான் பாகிஸ்தானோட பங்கர் இருக்குது அப்படின்லாம். ஒரு சின்ன மலை தான், ஒரு சின்ன நதி தெரியும், அந்த நதிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது தான் பாகிஸ்தான், கில்கித் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவோம். இது வெறும் ஒரு லொக்கேஷன் ஸ்பாட்டு தான், நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும் அப்படின்றதுனால பாகிஸ்தானை தொட்டு வந்தேன்னு சொல்ல முடியல இல்லைங்களா. அதில் போயிட்டு பாகிஸ்தானை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பினீங்கன்னா ஹுந்தர் கிராமத்துக்கு நீங்கள் ஒரு 3 மணிக்கு மதியானத்துக்கெலாம் வந்துட முடியும். கொஞ்சம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு டிரைவரே உங்களுக்கு இடங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டா ஆன்லைனில் கூட நீங்கள் ஹோட்டல் பார்த்து புக் பண்ணிக்கலாம். 1,500-2,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இடம் கிடச்சிரும். 2,500 ரூபாய்க்கு ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு அன்றைக்கி நைட்டு டின்னர், அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்ந்தே கூட கிடச்சிரும். ஆனால் இந்த ஹுந்தரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட்டு சார்ந்த விளையாட்டுகளும் தான். ஒரு 5 மணிக்கு கிளம்பி போயிட்டீங்க, எல்லா அட்லீஸ்ட் ஒரு 4:30 மணிக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களை ஒரு லொக்கேஷனை கூப்பிட்டு போவாங்க. இது எல்லாமே அந்த கார் பேக்கேஜில் இன்க்ளூடடுங்க. அந்த லொக்கேஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாலைவனம் இருக்கும். அந்த பாலைவனத்தில் கேமல் ரைடு போகலாம் நீங்கள், ஏடிவி ரைடு போகலாம் நீங்கள், சின்ன சின்ன விளையாட்டுகள் இருக்கும். அந்த பாலைவனத்துக்கு நடுவுலேயே ஒரு சின்ன நதி ஓடும், அந்த நதியும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாலைவனத்தை சுற்றி இருக்கிற மலைகளும் ரொம்ப அருமையாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு சூப்பராக இருக்கிற ஒரு இடம். சில நேரத்தில் சின்ன ட்விஸ்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் வரும், மணலாலான விஷயங்கள், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 6-7 மணி ஆகிடும். நான் சொன்னது மாதிரி 7 மணி வரைக்கும் சூரியன் நல்லாவே இருக்கும். 7 மணி கிளம்பி நீங்கள் உங்களுடைய ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு 8-8:30 சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு தூங்க போயிடணும். ஏன்னா அப்போ தான் காலையில் 6 மணிக்கு எழுந்து உங்களால் பேங்காங் சோக்கு கிளம்ப முடியும். இந்த பேங்காங் சோக்கு அடுத்த நாள் காலையில் நீங்கள் கிளம்புறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பயங்கரமான பயணம். ஏன் நான் வந்து லே லடக்குன்றது ஒரு ரொம்ப லீஷியர்லி ட்ரிப் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, சில இடங்களில் ரோடு இப்போதே வரைக்கும் இப்போ ரோடெலாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து தனியாக இருந்தது அப்படின்றதுனால இப்போ தான் யூனியன் டெரிட்டரியாக மாதிரி இருக்குன்றதுனால இப்போ தான் நிறைய இடத்துல அங்கே ரோடு போட முடியும். நம்ம கவர்மெண்ட்டால் இப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரையிலும் இருக்கிற விஷயங்கள், அதுவும் இந்த பர்டிகுலராக பேங்காங் சோக்கு போகக்கூடிய ரோடு பயங்கர மோசமாக தான் இருக்கும், மணல் அடர்ந்த விஷயமாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட மலைக்குள்ளே போகிறீங்களா ரோட்டில் போகிறீங்களான்னு தெரியாத அளவில் தான் இருக்கும். ஆனால் பயணம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய இடத்துலேருந்து ஒரு 6:30 காலையில் கிளம்புனீங்கன்னா ஒரு 12 மணிக்கு பேங்காங் சோ ரீச் பண்ணுவீங்க. பேங்காங் சோவில் ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணலாம். செலவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புனீங்கன்னா வர வழி தான் சங்லா பாஸ். உங்களுக்கு முதல்ல கார்துங்லா பாஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இதுவும் ஒரு மிக உயரமான, சின்ன டிபேட்டே இருக்குது, கார்துங்லா பாஸ் தான் அதிக உயரமான இடமா இல்லாட்டா சங்லா பாஸ் தான் அதிகமான உயரமான இடமான்ட்டு. ஆனால் ரெண்டுமே ரொம்ப உயரமான இடம் தான். போகிற வழி ஃபுல்லாக பனிமலைகள் தான், அதில் பார்த்தால ஆழங்கள் தான், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த சங்லா பாஸையும் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கிளம்பி வந்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு உங்களுடைய ஹோட்டலை ரீச் பண்ணிடுவீங்க. அங்கே அடுத்த நாள் நீங்கள் லேல தங்குறதா இருந்தாலும் சரி, இல்லட்டா உடனடியாக நீங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்புற மாதிரியாக இருந்தாலும் சரி கிளம்பி வந்துடலாம். இவ்வளோதான் இங்கே இருக்கிற இடங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நீங்கள் எவ்வளவு நாள் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ விஷயங்கள் லேல லடாக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஒரு 3 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட்டை நான் ஏன் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா 3 நாளில் கவர் பண்ணுறதுக்கு இது எளிதாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சோமோரி லேக்னு இன்னொரு லேக் இருக்கும், இன்னும் பல மொனாஸ்ட்ரீஸ் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் கார்கில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கேயும் போயிட்டு வரலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு 10-12 நாள் ஆகும். ஸோ பட்ஜெட்டும் அதிகமாகும், உங்களுடைய உடம்பும் அதை தாக்குப்பிடிக்குமா அப்படின்ற விஷயங்களும் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகவும் செய்யலாம். ஸோ அதனால் நீங்கள் யோசிச்சுட்டு முடிவு பண்ணிக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா முதல் வாட்டி நீங்கள் ட்ரிப்புக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த 5-6 நாள் போயிட்டு வர்றது பெட்டராக இருக்கும். ஸோ பட்ஜெட்டுன்றது கேட்டிங்கன்னா முன்னாடி சொல்கிறது போக ஓரளவுக்கு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு இந்த 7 நாள் ட்ரிப்பையும் சேர்த்து அநேகமாக ஒரு 35,000-லேருந்து 40,000 வரைக்கும் ஆகலாங்க. நான் ஃப்ளைட்டையும் சேர்த்தே சொல்கிறேன். நான் நீங்கள் இன்னும் ரொம்ப கம்மியான செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகவும் ஆகலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாலியாக செலவு பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் ஆகலாம். நான் சொல்கிறது உணவு, தங்கும் இடம், பயணம் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இப்போ நான் உங்களுக்கு இது எல்லா இடத்துலையும் ஸ்பாட்ஸ் எல்லாம் சொல்லிட்டா கூட, இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட, ஏன் நான் இந்த 5 நாள் போதும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பயணம் தாங்க மணாலி மாதிரியே லேக்கும் அழகான விஷயம். மணாலிக்காவது நீங்கள் டெல்லியிலேருந்து போகிற தூரம், ஆனால் லேயில் நீங்கள் பயணிக்கிற இடம் எல்லாமே லடாக் தான். அந்த லடாக்குன்ற இடம் தான் அழகு, அந்த மலைகள் தான் அழகு, அந்த பனி தான் அழகு, அந்த நதிகள் தான் அழகு, அந்த ஏரிகள் தான் அழகு, அது நடுவில் இருக்க பாலைவனமும் அழகு, அந்த பாலைவனத்தில் உண்டான சோலைவனங்கள்னு சொல்லப்படுற ஒயேசஸும் அழகு. தொர்த்துக்குன்றது அந்த மாதிரியான ஒரு ஒயேசஸ் தான். இந்த பயணம் உங்களுக்கு ரசனையானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு எல்லா விஷயமும் இந்த இடத்த பற்றி தெரியாது, நான் போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களில் நிறைய பேர் மாதிரியே லேக்கு போகணுன்றது எனக்கும் ஒரு பெரிய கனவாக இருந்தது. அது நீங்களும் அடைவதற்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.